உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பிக் பாஸ் சீசன் 3 வந்து தற்போது இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த சீசன் 3 ஃபைனலிஸ்டாக யாரெல்லாம் உள்ள போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நம்ம மொஹின், சாண்டி, ஷெரின், லாஸ்லியா அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேர் தான் தற்போது உள்ளே போயிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த வீக் ஃபுல்லாகவே பழைய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே தற்போது திருப்பி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ரொம்பவே ஜாலியாக ரொம்பவே ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நம்ம வனிதா, சேரன், அதுக்கப்புறமா அபிராமி, சாக்ஷி அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேர் தான் இன்றைக்கி வந்து உள்ளே வரப்போகிறாங்க. இதை வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போதே நமக்கு நல்லாவே தெரியுது. ஆல்ரெடி வனிதா வந்து வெளியே இருக்கும்போது தர்ஷன் வந்து வெளியே போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஷெரின் தான் அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உள்ளே போய் வந்து அதே தான் பேசுகிறாங்க அப்படின்றது ப்ரோமோ பார்க்கும்போது தெரியுது. நம்ம வனிதா வந்து முன்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கும் தர்ஷனுக்கும் போய்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு நான் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பேன், ஆனால் அதை வந்து மக்கள் வந்து நான் வெளியே போகிறப்ப புரிஞ்சுக்கல, ஆனால் மக்கள் வந்து அதை வந்து இப்போ ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் தர்ஷன் வந்து வெளியே போனான் அப்படின்னு, தர்ஷன் வெளியே போனதுக்கு காரணம் நீதா அப்படின்ற மாதிரி வனிதா வந்து ஷெரீனை பார்த்து சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஷெரீன் வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா சாக்ஷி வந்து வனிதா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க, நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி. என்னடா வீட்டுக்குள்ளே ஒரே சண்டை இல்லையே, ரொம்பவே அமைதியாக ஜாலியாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது, ஸோ வனிதா வந்து திருப்பியும் அதே மாதிரி வேறு லெவலில் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்னே சொல்லலாம். வனிதாவுடைய என்ட்ரி தான் பிக்பாஸை வந்து பரபரப்பாக ஆக்குது அப்படின்றதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ வனிதானால் இன்றைக்கி வந்து ஷெரீன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆல்ரெடி ஷெரீனே வந்து என்னால் தான் தர்ஷன் வெளியே போனானோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வனிதா உன்னால் தான் வெளியே போனான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஷெரீனுக்கு வந்து ரொம்பவே ஹர்ட்டாக இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சரி, இப்போ ரிலீஸ் ஆகிருக்க இந்த ப்ரோமோ வந்து நீங்கள் பார்த்துட்டீங்களா? இன்றைக்கி எபிசோடை பார்க்குறதுக்காக நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 3 டைட்டில் வின்னர் வந்து யாராக இருந்தால் நல்லாயிருக்கும், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.